ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. 12 ராசிக்காரர்களுக்கான வார பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் 28/5/2023 இருந்து 3/6/2023 வரை இருக்கிற ஒரு வார ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு த ஷோ சார். வணக்கம் சார். நம்ம 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய கமெண்ட்ஸில் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தடவையும் வந்து சொல்லும்போது முன்னெச்சரிக்கையாக நிறைய விஷயங்கள் வந்து எங்களால் பண்ண முடியுது. அது முக்கியமாக வந்து சொல்லும் போனால் இந்த வழிபாடு முறைகள்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் இந்த துரோகங்கள் அதை பற்றிலாம் வந்து முன்னாடியே நீங்கள் சொல்லிடுறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு சார். சார், அதே போல் 12 ராசிகளை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வார சிறப்பு குறித்து சொல்லுங்க. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு, அதாவது 31/5/2023 புதன்கிழமை ஏகாதசி திதி நாள் வந்துட்டு இருக்குது, அதே சமயம் கரிநாளாகவும் வந்துட்டு இருக்குது. 1ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 1/6/2023 வியாழக்கிழமை சுப முகூர்த்தமாக வந்துட்டு இருக்குது, பிரதோஷமாகவும் இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஜூன் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை பௌர்ணமி திதியாக இருந்துட்டு இருக்குது. இந்த வாரத்தில் 7 நாட்கள் இருந்தால் கூட இந்த 3 நாட்கள் சிறப்பான நாட்களாக சாஸ்திரத்தால் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. சார், இந்த வாரத்தினுடைய சிறப்பை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்க சார். அடுத்ததாக 12 ராசிகளில் முதல் ராசியான மேஷ ராசிக்கு எப்படி சார் இருக்கு? மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு வசியம் ஏற்படக்கூடிய, மற்றவங்க கிட்ட வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய பேச்சில் வசீகரம் மிகுதியாகக்கூடிய நல்லதொரு வாரமாக இந்த வாரம் ஆரம்பமாகுது. அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல வாக்கு ஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சுக்களை வந்து வகையாக பயன்படுத்தி அதன் மூலமாக வருமானங்களையும் அதற்கு மேலான வெகுமானங்களையும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும், அதற்கு மேலான சம்பாதனைகளையும் சம்பாதிக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது. குறிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு கரும்பு தின்ற மாதிரி சந்தோஷமான செய்திகளை சந்திக்க முடியும், இனிப்பான செய்திகளை சந்திக்க முடியும். லேத் சம்பந்தப்பட்டது, வெல்டிங் சம்பந்தப்பட்டது, சென்ட்ரிங் சம்பந்தப்பட்ட அந்த அமைப்பில் உள்ளவர்களுக்கு, அந்த மாதிரியான தொழிலில் உள்ளவர்களுக்கு, கடுமையான தொழிலில் உள்ளவர்களுக்கு பெருமையான ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தனி மனிதனின் பெரிய சொத்து தன்மானம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வார திதி தேவதையின் பிரசன்னப்படி கஜமுக கணபதியை வழிபாடு செய்வது நல்லது. தேதி சாஸ்திரப்படி அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜக்யம். சார், இந்த வாரம் மேஷ ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார தொடக்கத்திலே வசீகரமான ஒரு அமைப்பு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது? ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய வாரமாக, அல்லது தவறுகளை உதறக்கூடிய வாரமாக, தன்மானமான செயல்களை வந்து பயன்படுத்தக்கூடிய வாரமாக, உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி உங்களுக்கான தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கிறதுனால எந்த இடத்துக்கு போனாலும் வந்து உங்களுக்கான ஒரு வருமானம், உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும். முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு முகவரி கிடைக்கும். சாதாரண டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட நல்ல முகவரி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது. நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசியலில் உள்ளவர்களுக்கு அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடியது. ஒரு சில பேருக்கு கடந்த காலங்களில் இழந்த பதவியை விட மிகப்பெரிய உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகக்கூடிய அமைப்புகளும் இந்த வாரத்தில் இருந்துகிட்டு இருக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பெண்களுக்கான கௌரவம், பெண்களுக்கான வருமானம், பெண்களுக்கான வெகுமதிகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணவம் தவிர்ப்பது நல்லது. இந்த வார திதி தேவதையின் பிரசன்னப்படி விருட்ச தேவதையை வழிபாடு செய்வது நல்லது. தேதி சாஸ்திரப்படி அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய்
என். சார், இந்த வாரம் ரிஷப ராசிக்கு அரசியலையும் சரி இல்ல வேலையிலும் சரி மிகுந்த ஒரு உயர்வு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படி சார் இருக்கு? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியில சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஆண்களை விட பெண்களுக்கான வருமானம், பெண்களுக்கான வெகுமானம் மிகுதியாகும். அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பிதா வழி உறவுகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கும். அதாவது பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை என்ற ஒரு சூழல் விலகி தொகை என்ற வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும். மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும். இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே தன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் முயற்சி எடுத்த அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கிது. அப்படிங்கிறத விட அந்த முன்னேற்றத்தில் அவ்வப்பொழுது சிறு சிறு தடை அல்லது சின்ன சின்ன தாமதம் ஏற்படும். இருந்தாலும் வார இறுதியில் வண்ண மயமான ஒரு மிகப்பெரிய வரவுகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். கதை கட்டுரை எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உங்களுடைய திறமை உங்களுடைய முகம் வந்து மறைமுகமாக இருந்தால் கூட வெளி முகமாக தெரியக்கூடிய ஒய்யாரமான சூழல் இந்த வாரத்தில் உருவாகும். ஒரு சில பேருக்கு ஒரே நாளில் ஒரே நொடியில் திடீர் பிரபல்யங்கள் உதயமாகக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அளவுக்கு மீறிய வீராப்பு ஆண் மகனுக்கு பொல்லாப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வார திதி தேவதையின் பிரசன்னப்படி ஆறுமுக பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது. தேதி சாஸ்திரப்படி அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XQ. சார், இந்த வாரம் மிதுன ராசிக்கு ஆண்களை விட பெண்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அடுத்ததா கடக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? கடக ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்தில் சந்திர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வருமானம் அதிகரிக்கும். அதுவே குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு பாசம் அரவணைப்பு அப்படிங்கிறத விட அந்யோன்யம் அப்படிங்கிற ஒரு சூட்சமமான செயல் இந்த வாரத்தில் மிகுதியாகவே இருந்துட்டு இருக்கும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணமாகுது அப்படிங்கிறத விட திருமண வயசை கடந்தவங்களுக்கு கூட மறுமணம் இல்லாத திருமணம் அமையும். கடந்த காலங்களில் காதல் என்ற நிலையில் உள்ளவர்களுக்கு கூட உங்களுடைய காதல் உண்மையான காதலா அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு நன்மையான காதலா என்ற விஷயங்களை மென்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகுது. எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இரும்பு சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் அதிகரிக்கும். பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவான் பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஒரே உத்தியோகத்தில் பல வருடங்களாக இருந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் பெரிய பெரிய நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய திறமையை பயன்படுத்தி பெருமையான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய பக்குவங்களும் கடக ராசிக்கு இந்த வாரத்தில் கச்சிதமாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அன்பு கொண்ட நெஞ்சங்களை ஆறுதல் படுத்துவது நல்லது. இந்த வார திதி தேவதையின் பிரசன்னப்படி குபேர பகவானை வழிபாடு செய்வது நல்லது. தேதி சாஸ்திரப்படி அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CA. சார், இந்த வாரம் கடக ராசிக்கு பணி உயர்வு பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அடுத்ததா இந்த வாரத்துல சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டகரமான வாரமாக, ஆதாயமான வாரமாக, ஆறுதல் கிடைக்கக்கூடிய வாரமாக, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகுது. புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தானாக அமையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகுது. உங்களுடைய தொழிலில் வந்து புதிய சிந்தனைகளை புதிய சூட்சமங்களை பயன்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகுது. ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய, பெண்களுடைய ஆலோசனையால் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் மெல்ல மெல்ல உருவாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகுது. மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கண்ணாடி சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது கண்ணாடி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னாடி அடியெடுத்து வைக்கக்கூடிய முன்னேற்றமான வாரமாக இந்த வாரம் அமையப் போகுது. பாக்கிய ஸ்தானத்தில் தன ஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால பண வருமானங்களும் தன வருமானங்களும் தாமதம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய, தகுந்த நேரத்தில் உகந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகுது. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஆதிக்கத்தை தவிர்த்து சாதிக்க நினைப்பது நல்லது. இந்த
வார திதி தேவதையின் பிரசன்னப்படி ஏழை மாரியம்மன் வழிபாடு வைப்பது நல்லது. தேதி சாஸ்திரப்படி அதிர்ஷ்டயன் ஒன்று. அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WP. சார், இந்த வாரம் சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சொல்றபடி கேட்டு நடப்பாங்க குடும்பத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அடுத்ததான் வந்து கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு இந்த வாரம்? கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும் எட்டாம் இடத்துல ராசியதிபதி புதன் பகவானும் இருக்கிறதுனால குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். குடும்பத்தை விட்டு பிரியணும் அப்படிங்கிறதுக்காக பயந்துக்க வேண்டாம். உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ வெளிநாட்டு பயணமாகவோ சமாதானமான வகையில் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் மிகுதியாகும். கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவ வாய்ப்புகளும் கௌரவமான பதவிகளும் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையும். இன்னும் ஒரு சில பேருக்கு அந்த கடல் கடந்த பயணங்கள் சகாயமான வகையில் சந்தோஷமான வகையிலே அமையும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். கலை உலகத்தில் வந்து நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து ஏக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையே வந்து வீணாக போகுது அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டவர்களுக்கு திடீரென்று உற்சாகம் உதயமாகக்கூடிய பிரபல்யம் உதயமாகக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் அல்லது உறுதியாகும். நிர்கதியாக உள்ளவர்களுக்கு கூட நற்கதி கிடைக்கக்கூடிய நன்மையான வாய்ப்புகளை மென்மையாக சந்திக்கக்கூடிய வாரமாக கன்னி ராசிக்கு இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் மொழியே இல்லாத தலை எழுத்தில் தப்பிப்பதற்கு வழியே இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வார திதி தேவதையின் பிரசன்னப்படி குரு பகவானை வழிபாடு செய்வது நல்லது. தேதி சாஸ்திரப்படி அதிர்ஷ்டயன் ஆறு. அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VQ. சார், இந்த வாரம் கன்னிராசிக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது கலைத்துறையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி உயர்ந்து நிற்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது. கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை இகழ்ந்து பேசினாங்களோ அவங்க முன்னாடி வளர்ந்து காட்டக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்குது. கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை வந்து கேவலப்படுத்தினாங்களோ அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி வெகுமானம் கிடைக்கக்கூடிய பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய திட்டம் போட்ட காரியங்களில் ஜெயித்து காட்டக்கூடிய நல்லதொரு வாரமாகவே இந்த வாரம் அமையுது. நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாரமாக, சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாரமாக, பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவங்க எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாரமாக, அழகு சம்பந்தப்பட்ட கலை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு, அழகு கலை சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு, அழகு கலை சம்பந்தப்பட்ட வியாபார சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய, அழகு சாதன விற்பனையில் உள்ளவர்களுக்கு, அழகு சாதன பொருள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த கை நிறைய வளம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பேதங்கள் இல்லாமல் பழகு என்று வேதங்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இந்த வார திதி தேவதையின் பிரசன்னப்படி ஸ்ரீ ராமபிரான் சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது. தேதி சாஸ்திரப்படி அதிர்ஷ்டயன் இரண்டு. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UR. சார், இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அழகு துறையில் இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது கடினமான விஷயங்களை கூட சுலபமாக செய்து காட்டக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகுது. இந்த விஷயம் நடக்குமா, இந்த உத்தியோகம் கிடைக்குமா, இந்த தொழில் நமக்கு அமையுமா, இந்த வெளிநாட்டு பயணம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற அந்த கிடைக்குமா அதாவது அமையுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு மேலே கிடைக்கும் அதாவது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்திரமான நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகுது. ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் அந்த உத்தியோகத்தில் ஒன்று உயர்வு கிடைக்கும் அல்லது உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கும் அல்லது உங்களுக்கே விரக்தி ஏற்பட்டு திருப்தி இல்லாத இந்த உத்தியோகத்தை விட்டுட்டு சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். அந்த சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் அதற்கான ஆசைகளும் இந்த வாரத்தில் நிச்சயமாகவே
பலிதமாகும். ஏற்கனவே சொந்த தொழில் வச்சுக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் கடின உழைப்பாளி என்ற அமைப்பில் உள்ளவர்களுக்கும் அதாவது மேன்மையான மேலான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத விட மேலான லாபங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய உள்ளம் எதிர்பார்த்த கள்ளம் கபடமற்ற நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய சொந்த பந்தங்களில் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் விலகக்கூடிய உண்மையான சொந்த பந்தங்களை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த வாரத்தில் மெல்ல மெல்ல உதுவாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் காசே இல்லாத மனிதனுக்கு கௌரவம் அமைவதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வார திதி தேவதையின் பிரசன்னப்படி சித்தரகுப்தரை வழிபாடு செய்வது நல்லது. தேதி சாஸ்திரப்படி அதிர்ஷ்டன் 7 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS. சார், இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அடுத்ததான் தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கான உடல் பலம் அதாவது திடகாத்திரமான திரேகம் கிடைக்கக்கூடிய உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய நோய்கள் வந்து தானாகவே விலகக்கூடிய கடந்த காலங்களில் கடுமையான நோய்களால் பீடிக்கப்பட்டு தொடர்ந்து மருந்து எடுத்துகிட்டு இருக்கிற நீங்கள் ஒரு சில பேர் அந்த மாதிரி நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்களை மருந்து எடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி மருந்து எடுத்துக்கக்கூடிய நீங்கள் வந்து விருந்து சாப்பிடக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்குது. உடல் பலம் மட்டுமல்ல பணபலம் பெருகக்கூடிய மனோபலம் பெருகக்கூடிய மனசில் வந்து இனம் புரியாத சந்தோஷம் கிடைக்கக்கூடிய பெண்களுக்கான மன மகிழ்ச்சி மிகுதியாகக்கூடிய குறிப்பாக உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் இதனால் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகக்கூடிய மகத்துவமான வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது. ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல கலஸ்தரகாரகன் சுக்கர பகவான் இருக்கிறதுனால படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட பிடித்த மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகக்கூடிய அதாவது பரிசம் போட்டு வருஷக்கணக்காக தடை தாமதம் ஏற்பட்ட திருமண வாழ்க்கையில் அந்த பரிசம் அப்படிங்கிறது உறுதியாகக்கூடிய ஒய்யாரமான சூழல்களும் இந்த வாரத்தில் அரங்கேறும். 9 இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பெரியவர்களுக்கு குறிப்பாக தாயாருக்கு இருக்கக்கூடிய உடல் வலி மூட்டு வலி நரம்பு வலி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கண்டதை கற்றவன் பண்டிதன் ஆவான் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வார திதி தேவதையின் பிரசன்னப்படி வீர அனுமன் சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது. இந்த வார அதிர்ஷ்டன் 3 அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. சார், இந்த வாரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையே அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் என்கேஜ்மெண்ட் ஆகி நின்னவங்களுக்கு கூட அந்த திருமணம் என்பது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அடுத்ததான் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது? மகர ராசியை பொறுத்தளவுக்கு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய வாரமாக நம்ம தொட்டதுக்கெல்லாம் கடன் வாங்குறது அடிப்படை தேவைக்கு கடன் வாங்குறது அப்படிங்கிற விட ஆடம்பரமான விஷயங்களுக்கு கடன் வாங்குறது தன்னுடைய தகுதிக்கு மேலே ஆடம்பரமான வாகனம் வாங்குறதுக்காக கடன் வாங்குறது அதாவது அடுத்த வீட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து பக்கத்து வீட்டில் வந்து நம்ம பக்கத்தை காமிக்கிறதுக்காக கடன் வாங்கி ஏதாவது சொத்து வாங்குறது இந்த மாதிரி கடன் வாங்குவதை அடியோடு தவிர்க்கக்கூடிய வாரமாக தவிர்க்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பமாகுது. வார ஆரம்பத்தில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத மனக்குழப்பம் அல்லது உங்களுக்கு நீங்களே வந்து ஏதாவது நமக்கு பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு எதிர்காலத்தை பற்றி தேவையில்லாத பயம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும். இருந்தாலும் இந்த வாரத்தில் வந்து புதன் கிழமைக்கு மேலே பொன் கிடைக்கக்கூடிய பொருள் வாங்கக்கூடிய மனசில் உற்சாகம் மிகுதியாகக்கூடிய விவசாய நிலம் அல்லது பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகக்கூடிய நல்லதொரு வாரமாகவே இந்த வாரம் வந்துட்டு இருக்கும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு வெகுமதியும் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான சாதனைகளும் உற்சாகமாகவே உருவாகும். 7 இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். விவசாய கருவிகள் விற்பனை செய்கிறவங்க விவசாய சாதனம் விற்பனை செய்கிறவங்க விவசாய விதை பொருள் விற்பனை செய்கிறவங்க விவசாய உரம் விற்பனை செய்கிறவங்களுக்கு உதவி கரம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நொறுங்க தின்றால் 100 வயசு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வார திதி தேவதையின் பிரசன்னப்படி பாதாள பைரவரை வழிபாடு செய்வது நல்லது. தேதி சாஸ்திரப்படி அதிர்ஷ்டன் 8 அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI.
சார், இந்த வாரம் மகர ராசிக்காரங்களுக்கு கடன் வாங்காம இருந்தாலே ரொம்ப அனுகூலம் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அடுத்ததா கும்பராசிக்கு எப்படி சார் இருக்கு? கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாரமாக, உங்களுக்கான ஊக்கம் மிகுதியாகக்கூடிய, உங்களுக்கான உற்சாகம் அதிகமாகக்கூடிய நல்லதொரு வாரமாக இந்த வாரம் ஆரம்பமாகுது. பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். பிள்ளைகளுடைய கல்விக்காக, கல்வி தேவைக்காக பணம் கிடைக்கக்கூடிய, அதற்கான வருமானம் கிடைக்கக்கூடிய உயர்ந்த கல்விக்கூடங்களில் வந்து படிக்க வைக்கக்கூடிய ஆசைகள் பெற்றவங்களுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும். அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே குடும்பத்தில் வந்து ஆடம்பர சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஒரு பணம் கிடைக்கக்கூடிய, வருமானம் கிடைக்கக்கூடிய, ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் மிகுதியாகும். சுக்கர பகவான் ஆடம்பரத்துக்கு அதிபதி அப்படிங்கிறத விட பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய வாரமாக, அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாரமாக, ஆறாம் இடத்துல பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். சொந்த வீடு அப்படிங்கிறது இல்லாமல் வாடகை வீட்டில் வாடகை கூட கொடுக்க முடியாமல் தத்தளிச்சிட்டு இருக்கிற ஒரு சில குடும்பங்களுக்கு திடீரென்று சொந்த வீடு வாங்கக்கூடிய சூழலும், அதற்கான உதவிகளும், திடீர் வருமானங்களும், அதற்கான முயற்சிகளும், அதற்கான ஆசைகளும் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கடலாக இருந்தாலும் கடனாக இருந்தாலும் மூழ்கிவிடக் கூடாது என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இந்த வார திதி தேவதையின் பிரசன்னப்படி வீர விநாயக பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது. தேதி சாஸ்திரப்படி அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ. சார், இந்த வார கும்பராசிக்காரங்க வீர விநாயகரை வழிபட்டா ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அடுத்ததா மீன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? மீன ராசியை பொறுத்தளவுக்கு விவாதங்களை தவிர்க்க வேண்டிய வாரமாகவும், விதண்டாவாதங்களை வந்து அடியோடு கட்டுப்படுத்தக்கூடிய வாரமாகவும், விவாதங்கள் இல்லாத சகஜங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையுது. ஜென்ம ராசிக்கு வார ஆரம்பத்தில் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும், பெண்களுக்கான நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். பெண்களுக்கான பெருமைகள் உதயமாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். பெண்கள் சார்ந்த சிறுந்தொழில் என்று சொல்லக்கூடிய, அதாவது மெழுகுபத்தி தயாரிப்பு விற்பனை, ஊதுபத்தி தயாரிப்பு விற்பனை, சாம்பிராணி தயாரிப்பு விற்பனை, பாக்கு மட்டை தயாரிப்பு விற்பனை, இந்த மாதிரி சின்ன சின்ன குடிசை தொழில் என்று சொல்லக்கூடிய அந்த தொழிலில் கூட ஓரளவு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய குடிசை தொழிலில் வந்து நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய நிலையான வாய்ப்புகள் அல்லது நிலையான ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் வந்து, அதாவது குடும்பத்தில் வரவு அல்லது வருமானம் பத்தாம் இருந்தால் கூட தன்னுடைய வருமானத்தின் மூலமாக குடும்பத்தை வந்து அடிப்படை அப்படிங்கிறத விட ஆடம்பரமாக காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற சிந்தனையும் அதற்கான நம்பிக்கையும் பெண்களுடைய மனதில் துளிர் விடக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கற்றது எல்லாம் வித்தையாகாது, பெற்றது எல்லாம் பிள்ளையாகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வார திதி தேவதையின் பிரசன்னப்படி சந்திர பகவானை வழிபாடு செய்வது நல்லது. தேதி சாஸ்திரப்படி அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PL. சார், இந்த வாரம் மீனராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்குவத்தோட எந்த விஷயத்தை செஞ்சாலுமே வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். அதே போல் 12 ராசிக்காரர்களுக்கும் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க. எண்கள், நிறம் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான கோயில்களுக்கு போகலாம் அப்படிங்கிறது தெள்ள தெளிவான விளக்கங்களை சொன்னீங்க. முன்கூட்டியே வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணிக்கலாம், ஜாக்கிரதையாக இருந்துக்கலாமா வேண்டாமா, என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவான விளக்கத்தோட சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இந்த வாரம் 12 ராசிக்காரர்களுக்கான வார பலன்களை பார்த்தோம். ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறேன். இதே போல வேற ஒரு வார பலன் நிகழ்ச்சியில நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்கள நிறைய பேருக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ரால் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான். நம்ம ராஜயோகம் டிவியில் வரக்கூடிய அனைத்து ஆன்மீக நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் பார்க்க நீங்கள் விரும்புகிறீங்களா? அப்போ நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில்
தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு. 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு. இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு.